ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பில் நடத்தப்பட்டிருக்கிற கணிப்பொறி ஆசிரியர்களுக்கான தேர்வில் ஆங்கிலத்தில் மட்டுமே தமிழக அரசினுடைய ஆசிரியர் தேர்வு ஆணையம் நடத்தியிருக்கிறது. அது தமிழக அரசினுடைய இருமொழி கொள்கையின் சார்பாக தவறு என்றும், தமிழில் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் நம்முடைய மனுதாரர்கள் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தபோது மாண்புமிகு நீதிமன்றமும் நீதியரசரும் ஏன் தமிழில் நடத்தப்படவில்லை என்பதற்கான விளக்கத்தை தருமாறு தமிழக ஆசிரியர் தேர்வு வாணியத்திற்கு உத்தரவிட்டிருந்தார்கள். இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. தமிழக ஆசிரியருடைய நியமன அந்த பணி என்பது ஏற்கனவே தேர்வு முடிந்துவிட்டது, அந்த அடிப்படையிலே இந்த வழக்கு நிலைக்கத்தக்கதல்ல என்று ஆசிரியர் தேர்வு வாணியத்தின் சார்பில் கேட்டாலும், நீதிமன்றம் கேட்டது ஏன் தமிழில் தேர்வு நடத்தப்படவில்லை என்று. அப்படி தமிழில் தேர்வு நடத்தப்படவில்லை என்று சொன்னால் தமிழில் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்றும், அந்த தேர்வு நடத்துவதற்கான எல்லா வழிமுறைகளும் இருக்கிறது என்றும் சொன்னது. மனுதாரர் சார்பாக நாங்கள் அதாவது சாதாரண பள்ளியிலிருந்து முதுகலை மற்றும் PhD வரையில் கணிப்பொறிக்கான பாடத்திட்டங்கள் தமிழில் இருக்கிற போது ஏன் அதுவும் குறிப்பாக தமிழக அரசு தாய்மொழியான தமிழில் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய சட்டம் என்பது 20% இடஒதுக்கீடு இருந்தும் ஏன் தமிழில் இந்த தேர்வுகள் நடத்தப்படவில்லை என்கிற வாதத்தை நாங்கள் வைத்தோம். அந்த இருதரப்பு வாதத்தையும் கேட்டு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த முடிவுகளை கணிப்பொறி ஆசிரியர்களுக்கான நியமனத்திற்கான முடிவுகளுக்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது.